ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஏசல் ட்ரோல்ஸ் தமிழ். ஸோ ஆல்மோஸ்ட் சென்னை எஃப்சியோட சீசன் வந்து முடிஞ்சிருச்சு. நமக்கு வந்து இப்போ யாக்கப் சில்வெஸ்டரே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நம்மளோட ஏஷியன் பிளேயர் ஃபத்லோ ஃபத்லவையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளோட டீமில் வந்து இப்போதைக்கு ரெண்டு வேக்கன்ட் பொசிஷன் இருக்குது. அதே மாதிரி மார்க்கஸ் வந்து நமக்கு ஒரு விஷயம் சொன்னார், இந்த மாதிரி சென்னை எஃப்சி ஒவ்வொரு சீசனுமே வந்து அவங்க தான் வந்து லோவஸ்ட் சேலரி உள்ள ஃபாரினர்ஸாக சைன் பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு ரீசெண்டாக வந்து ஓவன் காயில்னால கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணி ஃபைனல்ஸ் வரைக்கும் போனாங்க, பட் இந்த சீசன் அடி வாங்கியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதை வந்து நம்ம ஃபேன்ஸ் நிறைய பேர் அவர்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி சென்னை எஃப்சி திரும்பி வந்து நல்லா செலவு பண்ணி இந்த சீசனாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணுவாங்களான்னு கேட்டதுக்கு அவர் வந்து என்ன சொன்னார்னா, பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்த வாட்டி சேஞ்சஸ் இருக்கும்னு வேறு சொல்லியிருந்தார் மார்க்கஸ். அடுத்து வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்கவுட்டிங். ஸோ இப்போதைக்கு நாங்கள் வந்து எங்கள் ஒப்பீனியனில் ஸ்கவுட்டிங்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ஒவ்வொரு வீடியோவாக நாங்கள் போடலான் இருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு சீரீஸ் மாதிரி நாங்கள் கொண்டு போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ரெண்டு பொசிஷன்ஸ் ஃப்ரீயாக இருக்குது, அதில் வந்து ஸ்ட்ரைக்கர் பொசிஷன். இந்த ஸ்ட்ரைக்கர் பொசிஷனுக்கு இப்போ சென்னை எஃப்சியில் புதுசாக எந்த பிளேயர் வந்தால் நமக்கு சூட் ஆகும்னு அப்படி வந்து நாங்கள் சர்ச் பண்ணதில், நம்ம கோச் ஷாபா லாஸ்லோவுக்கு ஒரு சிங்க்ரனைஸ் ஆகிற மாதிரி ஒரு பிளேயர் வந்து நாங்கள் இப்போ வந்து எடுத்திருக்கோம். ஸோ அவர் யாருன்னு பார்த்தோம்னா ஃபிலிப் ஹோலண்டர். இவர் வந்து ஹங்கேரி டீமுக்கு வந்து விளையாடிட்டு இருக்காரு, நேஷனல் டீமில் விளையாடி இருக்காரு. அடுத்து இவரோட பொசிஷன் பார்த்தோம்னா சென்டர் ஃபார்வர்ட். இவரோட ஏஜ் வந்து பார்த்தோம்னா 26. ஸோ லூயிஸ் மச்சாடோட ஏஜை விட ஒரு 2 இயர்ஸ் கம்மி தான். இவர் ஒரு யங்ஸ்டர்ஸ் ஒரு 2 இயருக்கு வந்து சைன் பண்ணோம்னா ஃபஸ்ட் இயரில் லீகை நல்லா தெரிஞ்சுட்டு செகண்ட் இயரில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிப்பார். ஸோ ஆக்சுவலாக இதில் வந்து சென்னை எஃப்சிக்கு செட் ஆகாத மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா இவரோட மார்க்கெட் வேல்யூ. இவரோட மார்க்கெட் வேல்யூ வந்து 8 crores வந்து போட்டிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவரை ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ கொடுத்து வாங்க முடியாது. பட் இவரோட கான்ட்ராக்ட் எப்போ முடியுதுன்னு பார்த்தோம்னா June 30, 2021 வந்து கான்ட்ராக்ட் முடியுது. ஸோ இதை வச்சு பார்த்தோம்னா ஜூனுக்கு அப்புறமா இவரை வேணால் ஒரு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபரில் சைன் பண்ணலாம். இவரோட ப்ரெசன்ட் கிளப் எதுன்னு பார்த்தோம்னா எஃப்கே பார்ட்டிசான். லோனில் வந்து போயிருக்காரு அங்கே. ஸோ அங்கே வந்து 14 matches வந்து 6 goals அடிச்சிருக்காரு. 2013-19 வந்து ஹான்வேர்ட் அப்படின்ற ஒரு கிளப்புக்கு வந்து விளையாடியிருக்காரு. அதில் வந்து 159 appearances 30 goals அடிச்சிருக்காரு. 2019-20 பார்த்தோம்னா 27 matches ஆடிருக்காரு, அதில் 5 goals அடிச்சிருக்காரு. இதில் இன்னொரு நோட்டபிள் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா இவரோட ஹங்கரி நேஷனல் டீமுக்கு விளையாடியிருக்காரு. ஸோ இப்பயும் வந்து செலக்ட் ஆகியிருக்காரு ப்ராபபிள்ஸில். ஸோ இது வந்து ஒரு நோட்டபிள் பாயிண்ட். அடுத்து பார்த்தோம்னா இப்போ இவர் விளையாடிட்டு இருக்கிற லீக் வந்து செரிபியன் ப்ரீமியர் லீக். அடுத்து நான் இன்னொரு விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். சென்னை சிட்டி எஃப்சி சென்னை என்எஃப்சியை டேக் ஓவர் பண்ண போகிறதா சில நியூஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அப்படி டேக் ஓவர்னு ஒன்று நடந்துச்சுன்னா ஷாபா லாஸ்லோ கோச்சாகவே இருந்தாருன்னா செரிபியன் ப்ரீமியர் லீக்லேருந்து ஆல்ரெடி நம்ம சென்னை சிட்டி எஃப்சி ஒரு 5 players வாங்கினதை நம்ம பார்த்தோம். ஸோ அதே மெத்தடில் வந்து இவரை வந்து வாங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு நாங்கள் ஸ்கவுட்டிங் பண்ணு எங்களுக்கு கிடைச்ச ஒரு பிளேயர். ஸோ இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி. ஸோ கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி வந்து நேத்தி தான் சஞ்சீவ் ஸ்டாலின் அப்படின்ற ஒருத்தரை வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. இந்த சஞ்சீவ் ஸ்டாலின் யாருன்னு பார்த்தோம்னா U17 இந்தியா வேர்ல்ட் கப்பில் வந்து விளையாடியிருக்காரு. ஸோ அதில் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு போர்ச்சுகீஸில் வந்து சிடி ஆவேஸ் அப்படின்ற ஒரு டீம் வந்து அவரை சைன் பண்ணாங்க. அங்கிருந்து வந்து அவர் ஒரு 3rd division கிளப்புக்கு திரும்பி சைன் பண்ணி போனார். இப்போ அங்கிருந்து கேரளா பிளாஸ்டர்ஸ் அவரை ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபரில் இங்கே சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவரோட பொசிஷன் என்னன்னு பார்த்தோம்னா லெஃப்ட் பேக். அடுத்து கேரளா பிளாஸ்டர்ஸோட கோச். ஸோ அவர் யாருன்னு வந்து நம்ம கேட்கும்போது மார்க்கஸ் என்ன சொன்னார்னா, அவர் வந்து ஒரு ஆஸ்திரேலியன் கோச் தான் எனக்கு நல்லா தெரியும், பார்ப்போம் கேரளா பிளாஸ்டர்ஸோட டிசிஷன் எப்படி இருக்குன்னு. அடுத்து சென்னை எஃப்சிலேருந்து ஒரு பிளேயர் வெளியில் போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது வேறு யாரும் இல்லை, தீபக் தாங்கரின் தான் நாங்கள் வந்து முடிவு பண்ணியிருக்கோம். பிகாஸ் அவரோட கான்ட்ராக்ட் வந்து இந்த இயரே முடியுது. அதே மாதிரி அவர் மேலே இப்போ ஏடிகே மோகன் பகான் அப்படின்ற ஒரு கிளப் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறதாகவும் ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் தீபக் தாங்கரி இந்த டீமை விட்டு போவார்னு நான் நினைக்கிறேன். அடுத்து பார்த்தோம்னா ஒடிஷா எஃப்சியோட கோலே அலெக்சாண்டர், அவர் வந்து ஸ்டே பண்ண போகிறதா வந்து மார்க்கஸ் சொல்லியிருக்காரு. அடுத்து ரோமியோ ஃபெர்னாண்டஸ், இவர் எல்லாருமே நான் இவருக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவர் வந்து கோவாவை சேர்ந்த ஒரு பிளேயர், பிரேசிலெல்லாம் போய் விளையாடியிருக்காரு. அவர் வந்து இப்போ எஃப்சி கோவா கேம்பில் இன்றைக்கி ஜாயின் பண்ணுறாரு. எஃப்சி கோவா கேம்பில் வந்து ட்ரையல்ஸ் நடக்கும். ஸோ அந்த ட்ரையல்ஸில் இவர் நல்லா இம்ப்ரெஸ் பண்ணாருன்னா இவர் ஏஎஃப்சி சாம்பியன்ஸ் லீக்கு எஃப்சி கோவாவோட போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து மார்க்கஸ் சொன்னார். அடுத்து பார்த்தோம்னா இந்தியன் இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்லிஸ். ஸோ இதில் வந்து சென்னை எஃப்சியிலேருந்து 2 players போயிருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தோம்னா சாங்தே அண்ட் அனிருத் தாப்பா. இவங்க வந்து 25th 29th வந்து விளையாட போகிறாங்க. ஸோ அதுக்கான டெலகாஸ்ட் வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் இல்லைன்னுட்டாங்க. ஸோ இது ஏன்னு பார்த்தோம்னா ஓமன்
துபாய் இவங்க ரெண்டு பேர் வந்து விளையாட போகிறாங்க. ஸோ இது வந்து எங்கே நடக்க போகுதுன்னா துபாயில் நடக்குது. ஸோ துபாயில் நடக்கிறத வந்து இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து துபாயில் இப்போ ஒரு மேட்ச் பார்க்கணும்னா, ஒரு ஃபுட்பால் மேட்சோ இல்லை ஒரு வாலிபால் மேட்சோ பார்க்கணும்னா அவங்களோட ஸ்போர்ட்ஸ் ப்ராட்காஸ்டிங் வந்து அவங்க ஒரு ரைட்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க அந்த கண்ட்ரிக்குன்னு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் கண்ட்ரியில் எங்கள் சேனல் மட்டும்தான் ப்ராட்காஸ்ட் பண்ணும், உங்களோட ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொன்னாங்க. பிகாஸ் ஏன்னு பார்த்தோம்னா, ஃபுட்பாலுன்றதுனால அங்கே வந்து அதை நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரெவன்யூ கிடைக்கும். இப்போ கிரிக்கெட் ஐபிஎல்னு பார்த்தோம்னா நீங்கள் உடனே கேட்கலாம், ஐபிஎலுக்கு வந்து துபாயில் தானே நடந்தது, அதுக்கு ஸ்பாஸ் ஸ்போர்ட்ஸ் வந்து டெலகாஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, துபாயில் வந்து ஐபிஎல் அவ்வளோவா யாரும் பார்க்குறதில்ல. இந்தியன்ஸ் இருப்பாங்க, பார்ப்பாங்க, பட் ஃபுட்பால் கம்பேர் பண்ணுற அளவுக்கு யாரும் அங்கே பார்க்குறதில்ல. ஸோ அதே மாதிரி அது வந்து ஒரு கல்ஃப் ரீஜியன். ஸோ அவங்க எல்லாருமே வந்து அங்கே ஒரு குவாடினேட்டடாக இருப்பாங்க, அவங்க ஒரு சேனல் வச்சுருப்பாங்க, இங்கே இந்த சேனலை தான் வந்து டெலகாஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழுக்கு வந்து அந்த ரைட்ஸ் கிடைக்கல. ஸோ அதனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களால் டெலகாஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். இதே மாதிரி தான் வந்து கத்தார் கூட நடக்க போகிற ஒரு அவே மேட்ச் வேர்ல்ட் குவாலிஃபயர் வந்து டெலகாஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க, பட் கடைசியில் டெலகாஸ்ட் பண்ணாங்க. பார்ப்போம் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு, மேபி பேசி வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்கன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான பிளேயர் வந்து ஃபிலிப் ஹாலண்டர். அவர் ஹங்கேரி நேஷனல் டீமில் உள்ள ஒரு பிளேயர், ஸ்ட்ரைக்கர். அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவர் வந்தால் எப்படி இருக்குன்றத வந்து சொல்லுங்கள். இது வந்து முழுக்க முழுக்க எங்களோட ஸ்கவுட்டிங் தான், நாங்கள் முடிவு பண்ணி எடுக்கிற பிளேயர்ஸ் தான். இது வந்து கிளப்புக்கோ இல்லை இதுக்காக நீங்கள் வந்து உடனே சோர்ஸ் என்ன அப்படின்லாம் கேட்காதீங்க. இது நாங்கள் ஸ்கவுட் பண்ணி இந்த சென்னை எஃப்சிக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற சொல்கிற பிளேயர்ஸ். இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு சீரிஸ் மாதிரி போடலான் இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது உங்கள் ஐஎஸ்எல் ரோல்ஸ் தமிழ்.